அப்படின்னு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, மதீனா சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆரம்பத்தில் விளக்க தவறிட்டாங்க, இப்ப சொல்றாங்க, வகை அடிப்படையில் உத்தரவு போட்டேன், நீங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இதா அமர்த்துக்கும் மின் அமரி தீனிக்கும், தீன் சம்பந்தமா ஏதாவது நான் உங்களுக்கு கட்டளை இட்டால், இப்படி தொழுவுங்க, இப்படி நோம்பு வைங்க, இப்படி தஸ்பீஹ் பண்ணுங்க, இப்படி திக்ர் பண்ணுங்க, இப்படி நான் உங்களுக்கு கட்டளை இட்டால், இயன்றவரை அதை நடைமுறைப்படுத்துங்கள். தீன பத்தி, வகிய பத்தி, மார்க்கத்தை பத்தி ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை இயன்றவரை கடைபிடிங்கள். அமர்த்துக்கும் இன்னமரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா வந்து இந்த விவசாயத்தை பண்ணுங்க, விவசாயத்தை இப்படி பண்ணுங்க, மருத்துவத்தை அப்படி பண்ணுங்க, சோத்தை இப்படி ஆக்குங்க, ரொட்டியை இப்படி சுடுங்க அப்படின்னு நான் சொன்னேனேயானால், அன்தும் ஆலமும் அமரி துன்யாக்கும், உங்க துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் என்ன விவசாயியா, எனக்கு அது தெரியும், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்படி செஞ்சா தான் விவசாயம் நல்லா இருக்கும்னா அன்னைக்கு விட்டுருப்பில்ல, ஏன்பா இதை செய்யங்கிறேன். இப்ப என்ன விஷயம், இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு ஆள் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹி நுழைஞ்சி நீ இப்படி சுடாத அப்படி சுடுன்னு சொல்றாரு, அவர் கேட்க தேவையில்லை. ஏன் அதை சொல்ற காலில் அவங்களை அனுப்புனா, இல்ல ரொட்டி சுடுற விஷயத்தை இல்ல உங்களுக்கு தெரியாது, நாங்க 20 வருஷமா அப்படிதான் சுட்டு நீங்க பேசாம சாப்பிட்டு போங்க அப்படித்தான் சகாபாக்கள் சொல்லணுமே தவிர இது நான் சொல்லல, அப்படி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அமர்த்துக்கும் மின் அமரி துன்யாக்கும், உங்க துன்யா சம்பந்தமா நான் எதையாவது ஆணையிட்டேன் என்று சொன்னால் அது ஆணை இல்லை, அன்தும் ஆலமும் அமரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய காரியத்தை நீங்கள் தான் நன்கு அறிந்து கொண்டவர்கள், உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது அப்படி பண்ணிட்டு போங்க. என்ன விளங்குது, வகியை தான் மனிதன் பின்பற்றும் விளங்குறா, அல்லாஹ்விடமிருந்து வந்த வகி மாத்திரம் தான் மனிதனுக்கு பின்பற்ற முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பம் கூட மார்க்கமாக முடியாது. இன்னும் சொல்ல போனால், இப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணு பிடிக்கல, இப்ப உங்களை எத்தனை பேர் இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது, ஒருத்தருக்கு மாடு பிடிக்காது, ஒருத்தருக்கு கோழி பிடிக்காது, ஒருத்தருக்கு சோறு பிடிக்காது, ஒருத்தருக்கு எலும்பு பிடிக்காது, ஒருத்தருக்கு உறம்பு பிடிக்காது, பிடிக்காத விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தது, அவங்களுக்கு பிடிக்காதல்ல நமக்கு ஹராம் ஆயிருமா, ஆகாது. ஒரு விருந்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அழைக்கப்பட்ட உடனே அங்க சூப்பரா இறைச்சியெல்லாம் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இறைச்சியில அப்படி கையை வைக்க போறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அந்த விருந்து கொடுத்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது உடும்பு கறியாகும் அப்படிங்கிறாங்க. என்ன கறின்னு சொல்லிக்கிறோம்ல, ஒரு ஆட்டுக்கறின்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட விரும்புறாங்க போல இருக்கு, நம்ம உள்ளதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, இது உடும்பு இறைச்சி அப்படிங்கிறாங்க. உடனே கை கொண்டு போன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கை எடுத்துறாங்க, உடும்புன்னு சொன்ன உடனே கையை எடுத்துறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து ஹாலித் இப்னு வலீத், அவர் இந்த விருந்தில் இருக்கிறார், அவர் ஹாலித் இப்னு வலீதுங்கிற சஹாபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஹராமுன் ஹிய, இது ஹராமா, கையை எடுத்துட்டீங்களே இது என்ன ஹராமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹராமெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த கறி பிடிக்காது அவ்வளவுதான் தவிர இந்த ஹராம் இல்ல அப்படியான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிளேட்டையும் சேர்த்து உரையில் போய் இழுத்து ரெண்டையும் வெட்டிடுவாரு. ஹாலித் இப்னு என்ன செய்வாரு, அவரை கொடுத்து சாப்பிட்டு விட்டு ஹராம் இல்லையில இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்க்க வச்சு அவர் சாப்பிட்டு முடிச்சிருவார். ரசூலுல்லாஹி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒண்ணு பிடிக்கல, ஏன் பிடிக்கல, வகையில பிடிக்கல இல்ல, ஹராம்ங்கிறதுனால பிடிக்கல இல்ல, அவங்களுக்கு மனிதன் என்ற முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும் ஒண்ணு பிடிக்காம இருக்கும், ஒரு ஆளுக்கு பிடிச்சது ஒரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கும், மனிதன் என்ற முறையில் அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல என்றா ஹராமாச்சா, ரசூலுல்லாஹிக்கு பிடிக்காம போச்சு ஆனா அது ஹராம் ஆகல பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடிக்காத ஒரு உணவு நமக்கு ஹலாலா இருக்கா இல்லையா, ஆ இருக்கு. அப்ப என்ன நீங்க விளங்க வர்றீங்க, வகி மாத்திரம் தான் மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் மார்க்கம், உடும்பு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதன் என்ற முறையில் அந்த உணவு பிடிக்கவில்லை, பிடிக்காட்டி திங்காம இருந்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்காட்டி எவனுக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லக்கூடாது, ரசூலுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது.
அப்போ இப்படி எல்லாம் நிறைய புரட்டி பார்த்தால் ஹதீஸ்களை இதெல்லாம் புகாரியில முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஹதீஸும் பலவீனமானதோ பரிசீலனைக்குரியதோ நான் சொல்லவில்லை. அப்ப அந்த என்ன நம்ம விளங்குற இதுல ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் ஹராமாக மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சட்டமாக மாட்டேங்குது, எங்க சட்டம்னு வருது? வஹி வந்தால் சட்டம், வஹி அடிப்படையில் சொன்னால் சட்டம், வஹி இல்லாமல் சொன்னால் சட்டம் இல்லை. விளங்குதா இல்லையா? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இப்ப அல்லாஹ் ஒண்ண ஹலால் ஆக்கிட்டான், ஹலால் ஆக்குனத அவங்களுக்கு பிடிச்சே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான டாபிக். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கியிருக்கான், அது எனக்கும் பிடித்ததாக இருக்கிறது, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னையில இருந்து இதை வந்து நான் தொடர முடியாது, ஹராம் அப்படின்னு அறிவிக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு வந்த கோபம், கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவங்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன சம்பவம்? அவங்க ஒரு தேனை, தேன் இருக்குல்ல, தேன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். குர்ஆன்ல அது ஒரு தேனின்ற ஒரு சூரா இருக்கிறது, அதுல தேனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அது சிபா என்று சொல்கிறான், அது தூய்மையான சராபு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பானம் என்று. அந்த தேனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஒரு மனைவி வீட்டில் போய் இப்படி சாப்பிட்டு வர்றாங்க, இன்னொரு மனைவி வேணும்ன்ற அதை லந்து பண்றதுக்காக வேண்டி ஒரு மாதிரி கெட்ட வாசம் வருது அப்படின்ட்டாங்க. தேன்ல அந்த வாசம் வராது, ஒரு கெட்ட வாசம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாச்சு, ஒரு தேன்டா இப்படி கெட்ட வாசம் வருதுங்கிறாங்களே, என்ன கோபத்துல இன்னையில இருந்து தேன் ஹராம், எனக்கு ஹராம்ட்டாங்க, அனைவருக்கும் ஹராமாக்கல, எனக்கு ஹராம்ட்டாங்க. பிடிக்காம இருந்து சாப்பிடாம இருந்தால் குற்றம் இல்ல, அது ஒரு விஷயம். பிடிச்சிருக்கிற ஒரு உணவை ஏதோ ஒரு சொந்த லாபத்துக்காக, சொந்த கோபதாபத்துக்காக வேண்டி ஹராம் என்று அறிவித்துக் கொள்வது அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கண்டிச்சு ஒரு வசனத்தை அருள்கிறான். சூரத்து தஹ்ரீம், தஹ்ரீம் என்ற அத்தியாயம், அதனுடைய முதல் வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனத நீ எப்படி ஹராம் ஆக்குவ? என்ன பாயிண்ட் வழங்குதா? நான் வந்து தேன ஹலாலுங்கிறேன், உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு சண்டை வந்து ஹராம் பண்றீங்களோ நீங்க, உங்களுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்து ஹராம் ஆயிருமா? அல்லாஹ் கேக்குறான், லிம துஹர்ரிமு, நீ எப்படி ஹராம் ஆக்குவ? மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு ஹலால் ஆக்கிய ஒன்றை, தபுத்தகி மர்வாத் அஸ்வாஜிக, உன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஹலால் ஆக்குனது நீ ஹராம் ஆக்குவியோ? அல்லாஹ் கேக்குறான். என்ன விளங்குது? அல்லாஹ் ஹலால் ஆக்குன ஒன்றை ஹராம் ஆக்குற அதிகாரத்தை கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம வேலை. நான் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்க வேலை என்ன? நான் எதை அடியார் அடிமைகளுக்கு எஜமான் தான் ஹலாலாக்க முடியும். நீன அடிமை, நான் நீன அடிமை, அந்த மக்களும் அடிமை. அடிமைக்கு அடிமை சட்டம் போடுவீங்களா? அதாவது அர்த்தம், எஜமான் தான் எல்லா அடிமைகளுக்கு சட்டம் போட முடியும். எஜமான் நான், நீங்க எஜமான் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றான், நீங்க எஜமானா இந்த மக்களுக்கு? நீங்க தான் மாபூதா? நீங்க தான் இலாஹா? இதான அர்த்தம். நான் ஹலாலாக்குனா நீ எப்படி ஹலாமாக்குற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப இந்த மார்க்கத்துல வந்து யாருக்கும் அதிகாரம் கொடுக்க அல்லாஹ் தயாரா இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட என்ன செய்யலாம்? சொன்னதை சொல்லு, ஒன்னு குர்ஆன் வழியாக சொன்னதை சொல்லு, அல்லது கல்புல வகையால சிலதை போடுவான், ஹதீஸுங்கிறோம், கல்புல போட்ட செய்தியை சொல்லு. அப்படி இல்லாம நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வசதி போலவெல்லாம் மாத்த நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தரல அப்படிங்கிறான். இதை விட எதுக்கு நான் நிறைய சொல்றேன்னு கேக்குறீங்களா? இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. எதுக்கு நான் சில அதிகமான சம்பவங்களை சொல்றேன்னு கேட்டா, அஸ்திவாரம் பலமாக போட்டால் தான் எழுப்புகிற கட்டிடத்தை ஒழுங்கா எழுப்பும். இது அஸ்திவாரம், இஸ்லாத்தினுடைய பேஸ் இதுதான். இது இல்லாம நீங்க போட்டு ஆயிரம் குரான படிச்சாலும் சரி, ஆயிரம் ஹதீஸ படிச்சாலும் சரி, நிக்காது. அது ஊண்டி நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எதை நம்ம பின்பற்றணும், யார் சொல்ல கேட்கணும், எந்த மாதிரி இருந்தால் வழிபடணும். இந்த இதில் நீங்க கரெக்டா நின்றீங்க, ஆயிரம் ஆண்டு ஆனாலும் சரி உங்களை யாராலும் அசைக்க முடியாது, உங்களை எந்த சைத்தானும் கெடுக்க முடியாது. அப்படி இஸ்திகாமத்து ஆழமாக பதிந்து விடும். அல்லாஹ் சொல்லி காட்டான நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன? கசஜரத்தின் தையிபத்தின் அசுலுஹா சாபித்துன் வஃபருஹா ஃபிஸ்ஸமா,
நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அடி வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கும், மேலே படர்ந்து என்ன செய்யும், வானை நோக்கி விரிந்திருக்கும் நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப நல்ல கொள்கைகள் என்பது வேர் ஆழமாக பதியணும், ஆழமாக வேர் ஒன்றி விட்டது என்று சொன்னால்